இன்றைய தினத்தில் நாம் பார்க்க வேண்டிய ஆலயம் நவ திருப்பதியில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் ஓரத்தில் இருக்கக்கூடிய 9 திவ்ய க்ஷேத்திரங்கள். இதில் இன்றைக்கி முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீவைகுண்டம். நவ திருப்பதியில் முதல் தெய்வமாக இந்த கள்ளபிரானை நம்ம பார்க்கிறோம். இவர் வந்து சூரியனுக்கு அதிபதியான ஒரு கோவில். இந்த க்ஷேத்திரத்தினுடைய வரலாறு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு திருடன் வந்து நிறைய பணம் இருக்கிறவங்கள்ட்ட திருடி, இந்த ராபின்ஹுட் மாதிரி நிறைய செல்வம் இருக்கிறவங்கள்ட்ட திருடி இல்லாதவர்களுக்கு கொடுப்பது. இப்படி நடந்துட்டுருக்கிற சமயத்தில் இந்த திருடன் வந்து ஒரு நாள் இவன் கூட்டாக போகும்பொழுது அவன் கூட்டாளிகளை அந்த சேவை அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் பிடிச்சிடுறாங்க. பிடிச்ச உடனே இவன் மட்டும் தப்பிச்சு போய்டான். தப்பிச்சு ஓடும்பொழுது பெருமாளே என்ன பண்ணுறார், இந்த திருடனாக அந்த அரண்மனைக்கு செல்லுகிறார். அந்த ராஜா கிட்டே போய் இந்த திருடன் பெருமாள் வந்து திருடனினுடைய ரூபத்தில் போயிட்டு, நான் எதுக்காக திருடுறேன், நாட்டில் பஞ்சம் இருக்கும் பொழுது தானே ஒரு மனிதன் வந்து திருடுவான், ஸோ எனக்கு இல்லை அப்படிங்கும்பொழுது தான் நான் திருடுறேன், அது யாருடைய தப்பு, என்னுடைய தப்பு இல்லை, ஆட்சி செய்கிற மன்னனினுடைய தப்பு, மன்னனுக்கு தெரியணும் மக்களுக்கு என்ன இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது அந்த அரசன் வந்து ஒரு நிமிஷம் யோசிக்கிறான். கண்டிப்பாக ஒரு திருடன் வந்து இவ்வளோ தைரியமாக ஒரு அரசன்கிட்ட பேச மாட்டான், அப்போ வந்து பேசுவது யார் அப்படின்னு அவன் வந்து கேட்கும்பொழுது, நீ யார் அப்படின்னு கேட்கும்பொழுது பெருமாள் வந்து விஸ்வரூபம் எடுத்து அவருக்கு காட்சியை கொடுக்கிறார். அதனால் கள்ளனாக வந்து இருந்தாலும் அழகாக இருந்ததினால் கள்ளபிரான் அப்படிங்கிற பெயர் வந்து அவருக்கு இருந்தது. இந்த ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆதிசேஷனுக்கு குடைக்கு கீழ் பெருமாள் தனிச்சிருக்கிறார், கூட வந்து தாயார் வந்து கிடையாது. இந்த ஆலயத்தில் என்ன அதிசயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐப்பசி மாதம் இந்த பௌர்ணமி திதியில் வந்து சூரியனினுடைய ஒளி பெருமாளினுடைய திருவடியில் படும், அதற்கேற்றாற் போல் அந்த துவயஸ்தம்பம் வந்து கொஞ்சம் அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து விலகி இருக்கும். ஜாதகத்தில் சூரியனினுடைய தோஷம் இருப்பவர்கள் இந்த ஆலயத்திற்கு சென்று சூரியனுக்கான அந்த பரிகாரத்தை இந்த ஆலயத்தில் செய்யலாம். சுவாமிக்கு வந்து திருமஞ்சனம் செய்கிறது, அப்புறம் வஸ்திரம் வாங்கி சாற்றுவது இங்கே இருக்கக்கூடிய பிரார்த்தனையாகும். இந்த இடத்தில் ஆழ்வார்கள் எல்லாம் பெருமாளை வந்து பாடியிருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவரினுடைய அழகை வந்து வர்ணித்து பாடியிருக்கிறார்கள். அதில் நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார் பெருமாள் மேலே அழகான பாடல்கள் வந்து பாடியிருக்கிறாங்க. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இதில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, உற்சவர் வந்து அவருக்கு அந்த ஆர்த்தி காமிக்கிறார் இல்லையா, டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் அவர் வந்து உள்ளே போயிடுவார், உள்ளே போயிட்டு ஆர்த்தி காமிப்பார். அந்த ஒரு நிமிஷத்தில் நம்ம வந்து சுவாமியை பார்க்கறது ரொம்ப சிறப்பு. அதே போல் தை மாதத்தில் 108 போர்வைகள் பெருமாளுக்கு வந்து போர்த்தி எடுப்பாங்க. 108 திவ்ய தேச பெருமாளையும் இந்த கள்ளபிரானில் வந்து நம்ம சேவிக்கலாம் அப்படிங்கிறது இன்னொரு பெருமை. இதில் இன்னொரு கதை சொல்லப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோமுகன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான். அவன் வந்து வேதங்களை எல்லாம் திருடி சென்று கடலுக்கு உள்ளே ஒழிச்சு வச்சுட்டான். அப்போ படைப்பு தொழில் வந்து நின்று போயிடுச்சு. பிரம்மா வந்து இந்த தாமிரபரணி ஆற்றங்கரையில் உட்கார்ந்து மகாவிஷ்ணுவை நோக்கி தபஸ் பண்ணுறார். மகாவிஷ்ணு அவர் முன்னாடி தோன்றி அவருக்கு இந்த வேதங்களை எல்லாம் காப்பாற்றி கொடுத்தார். பிரம்மாவினுடைய வேண்டுகோளுக்கு என்னங்க, பெருமாள் எப்படி வந்து அவருக்கு காட்சி கொடுத்தாரோ அந்த ரூபத்திலேயே இந்த ஆலயத்தில் இருப்பதாக இன்னொரு சரித்திரம் வந்து சொல்லுகின்றன. அதே போல் பாண்டிய நாட்டு மன்னன் எப்படி வந்து சோழ நாட்டில் வந்து கோவில்கள் எல்லாம் அமைந்திருக்கிறதோ, பாண்டிய நாட்டு மன்னன் என்ன பண்ணுறார், இந்த ஆலயம் வந்து ரொம்ப சிதைந்து போய் இந்த சுவாமியினுடைய விக்கிரகம் எல்லாம் வந்து ஆற்றங்கரையில் ஒரு ஓரமாக இருந்திருக்கு. பாண்டிய நாட்டு மன்னன் இதை எடுத்து சீரமைத்து இந்த ஆலயத்தை கட்டினதாகவும் ஒரு புராணம் வந்து சொல்லுகின்றன. இங்கே இருக்கக்கூடிய தாயாரின் பெயர் வந்து சோரநாத நாயகி. இங்கே அம்பாளினுடைய சன்னதி, தாயார் சன்னதி வந்து தனிச்சிருக்கும். அதே போல் ஆண்டாள் சன்னதியும் இருக்குது. நல்ல ஒரு மிகப்பெரிய க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்திற்கு போனாலே நமக்கு மறுபிறவி இல்லாமல் வைகுண்டம் உண்டு என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. என்ன நேயர்களே, இன்றைய நாளில் ஒரு அழகான திவ்ய தேசத்தினுடைய கதையை பார்த்தோம், அதனுடைய ஸ்தல வரலாறையும் நம்ம வந்து பார்த்தாச்சு. சந்திரனுக்கான திவ்ய தேசம் என்ன அப்படிங்கிறத அடுத்த சுபதினம் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.